ஏ பி முருகானந்தம் வைத்த விமர்சனம் என்பது, தேர்தல் காலம் நெருங்கிவிட்டால் பேசக்கூடிய இந்த வார்த்தை தான் மாநில உரிமை அப்படின்னு சொல்றார். நம்முடைய பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றி தந்திருக்கிற அரசியல் சட்டத்தின் சாராம்சமாக இருக்கிற ஜனநாயகம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி என்கிற கோட்பாடுகளை பாதுகாப்பதற்கு இந்த நாளில் உறுதியேற்போம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த சேலத்திலே தான் தம்பி ராஜீவ்காந்தி சொன்னார்கள், திராவிடர் கழகத்திலே இருந்து திராவிட முன்னேற்ற அந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றோடு தொடர்புடையது சேலம். அதே போல இதே சேலம் சிறையிலேதான் கம்யூனிஸ்டுகள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடம் மன்னிப்பு கேட்க மறுத்து, மண்டியிட மறுத்து, சேலம் சிறையை தங்கள் இரத்தத்தால் சிவக்க வைத்த சேலத்தை நான் வணங்குகிறேன். அதே போல அண்ணன் முருகானந்தம் அவர்கள் பேசுகிற பொழுது, எங்களுக்கு மட்டும் உரிமை என்று போட்டிருக்கிறீர்களே, அது என்ன மத்தியிலே என்று வருகிற பொழுது மட்டும் அதிகாரமா என்று கேட்டார். உண்மையிலேயே மத்திய மாநில அதிகாரங்களை விட வேறு ஒருவருக்குத்தான் அதிக அதிகாரம் இருக்கிறது. அவர் யார் என்றால், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன வள்ளுவரிடம்தான் 133 அதிகாரத்தை தன்னுடைய கையிலே வைத்திருப்பவர் வள்ளுவர் தான். அதிலே கூட அண்ணன் இரட்டை இன்ஜின் அரசு குறித்து சொன்னார். அங்கே இருக்கிற இன்ஜின் அது 24 பிறகு அந்த இன்ஜினே இருக்குமா என்பதே கேள்விக்குறிதான். ஆனால் மணிப்பூரில கொஞ்ச காலத்துக்கு முன்பு வரை மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக கூட்டணி அரசு என்கிற இரட்டை இன்ஜின் அரசு தான் இருந்தது. ஆனால் இன்று வரைக்கும் மணிப்பூருக்கு ஃபயர் இன்ஜின் தான் அங்கே சென்று கொண்டிருக்கிறதே தவிர இரட்டை இன்ஜின் அங்கே பயன்படவில்லை. இந்த 21ஆம் தேதி, ஜனவரி 21ஆம் தேதி என்பது மணிப்பூரினுடைய மாநில தினம். நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதையொட்டிய வாழ்த்து செய்தியில என்ன தெரிவித்தார்கள் என்றால், மணிப்பூர் மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று அவருடைய எக்ஸ் பக்கத்திலே குறிப்பிட்டிருந்தார். ஆனால் மணிப்பூருக்கு ஒரு முறை கூட எட்டி பார்க்காத பிரதமர் அந்த மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை மட்டும்தான் செய்கிறார். ஏன் மாநிலங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்றால், ஒரு காலத்தில் குடியரசு தினம், சுதந்திர தினம் இரண்டிலுமே மாநிலங்களுடைய தலைமைச் செயலகத்திலே ஆளுநர் தான் கொடியேற்றுவார். தலைவர் கலைஞர் முதல்வராக இருந்த பொழுதுதான் ஏன் முதலமைச்சர்கள் ஏற்றினால் கொடி ஏறாதா என்று வாதிட்டு அன்றைக்கு சுதந்திர திருநாளில் கொடியேற்றுகிற உரிமையை பெற்று தந்தது மாநில உரிமை என்பதை நான் அடக்கத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதே சேலத்தில் சேலம் உருக்காலை அமைவதற்காக நீண்ட நெடிய போராட்டத்தை தமிழ்நாடு நடத்தியது. அதை தனியாருக்கு தர முற்பட்ட பொழுது அதை தடுத்து நிறுத்தியது தமிழக மக்களினுடைய அதிகாரம் என்பதை இன்றைக்கும் கூட அது அந்த பிரச்சனை முழுமையாக முடிந்துவிட்டதா என்று சொல்ல முடியாது. இன்னொன்னு, ஒன்றிய அரசும் அகழ்வாய்வுத்துறை வச்சிருக்கு, தமிழகத்திலையும் அகழ்வாய்வுத்துறை இருக்கு. தமிழகத்திலே இருக்கிற அகழ்வாய்வுத்துறை ஆதிச்சநல்லூரில் கொடுமணலில் கீழடியில் இருக்கிற 3000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட தமிழனுடைய வரலாற்றை தோண்டி எடுத்து உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதே ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த அகழ்வாய்வுத்துறை இதே கீழடியில 3வது கட்ட ஆய்வின் போது இங்கே ஒன்றும் இல்லை என்று மண்ணள்ளி போட்டுவிட்டு போனது என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. ஒன்றிய அரசினுடைய அகழ்வாய்வுத்துறையின் வேலை என்னென்றால், எந்தெந்த மசூதிக்கு கீழ் கோயில் இருந்திருக்க கூடும் என்று ஆய்வு செய்வது ஒன்றிய அகழ்வாய்வுத்துறையினுடைய பணியாக இருக்கிறது. 3000 ஆண்டுக்கு முந்தைய வரலாற்றை ஆய்வு செய்வது மாநில அகழ்வாய்வுத்துறையினுடைய பணியாக இருக்கிறது. தமிழக அரசுதான், அது அதிமுக திமுக ரெண்டுமே சேர்த்து சொல்றேன், எல்லா மாவட்டங்களிலும் மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தது மாநில உரிமை, மாநில அரசு. அதிலே தமிழ்நாட்டு மாணவர்கள் சேர விடாமல் நீட்டு தேர்வு கொண்டு வருவது மத்திய அரசினுடைய அதிகாரம். இனிமேல் தமிழ்நாட்டிலே மருத்துவ கல்லூரிகளே துவங்கக்கூடாது என்று உத்தரவு போடுவது ஒன்றிய ஆட்சியினுடைய அதிகாரம். இன்னைக்கு என்ன ஒன்றிய அரசு என்ன செய்கிறது என்றால், நாம் ஒரு மாநில அரசு கடன் வாங்குவதற்கு கூட உச்சவரம்பு விரிக்கிறது. உதய் மின்திட்டம் என்று கொண்டு வந்து நீங்கள் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்த வேண்டும், பி கவரிலே அதிக கட்டணங்களை வசூலிக்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் கடன் பெற முடியாது என்று கழுத்தை நெரிப்பதுதான் ஒன்றிய அரசினுடைய அதிகாரமாக இருக்கிறது. இது ஒரு கூட்டாட்சி என்றுதான் நம்முடைய அரசியல் சட்டம் வரையறுத்திருக்கிறது.
ஆனால் இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது, கல்வி என்பது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறது. அது ஒரு பொது பட்டியல் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த கல்வியில புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை மட்டும் திணிப்பதற்கான வேலையைத்தான் ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அரசியல் சட்டத்தினுடைய 8வது அட்டவணையில் தமிழ் உள்ளிட்ட மொழிகள் இடம்பெற்றிருக்கின்றன. நாங்கள் பணிவோடு கேட்கிறோம், அண்ணன் முருகானந்தம் அடுத்தவர்களுடைய கட்சி தலைமையிலே சொல்லட்டும், நீங்கள் இங்கே உங்களுடைய தலைவர்கள் வந்தால் மட்டும் தமிழ் மீது பாசம் பொங்குகிறது, வள்ளுவரை நினைக்கிறீர்கள், ஆனால் ஒன்றியத்தினுடைய ஆட்சி மொழி என்று வந்துவிட்டால் மட்டும் இந்தி மொழி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று தமிழை தள்ளி வைக்கிறீர்களே, இது என்ன நியாயம் என்று நாங்கள் கேட்கிறோம். சரி, ஒரே நீங்க சொன்னீங்க இல்லையா, தேர்தல் வர்றதுனால பேசலங்க, இருக்கக்கூடிய திமுகவோ மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது மாநில உரிமைகளுக்காக நீண்ட நெடிய போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறார்கள். நான் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லி மாநிலங்களிலே நடந்த தேர்தல்களை எல்லாம் நீங்கள் மறுக்க முயல்கிறீர்களே, உங்களுடைய ஒரே நாடு என்கிற கோஷம் எங்கே வந்து நிற்கிறது என்றால் ஒரே நாடு ஒரே உரம் என்கிற அளவுக்கு வந்து விட்டீர்கள். யூரியாவா பாஸ்போர்ட்டா, ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா பாரத்னு பேர் போடணுமா, எல்லா உரத்திலையும் பாரத்னு பேர் போடணுமா, என்ன கொடுமைனா அந்த உரமே சீனாவில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது, இறக்குமதி செஞ்ச உரத்துக்கு பாரத் உரம்னு போடுறோம். சரி, இதுதான் ஒன்றிய ஆட்சி அதிகாரங்களை பறிப்பு என்றே நாங்கள் சொல்கிறோம். குஜராத்தில உலகத்தின் மிகப்பெரிய வைர சந்தையை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்தார்கள். நான் கேட்கிற கேள்வி, மதுரையில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடுத்த கல்லை எப்போது எடுத்து வைப்பீர்கள் என்று தயவு செய்து சொல்லுங்க.